அனைவருக்கும் வணக்கம். சுபம் ஆரம்பித்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு பூராண நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பூராண நட்சத்திரம் வாழ்க்கையில் போராட்டம், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பத்தில் எத்தனை நாளாக இருந்தீங்க? பணம் சம்பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஜாதகத்தில் பூராண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா எந்த நட்சத்திரக்காரை பிடிச்சா நம்மளுக்கு காசு வரும், அது உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அதற்காகவே இந்த பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் பூராண நட்சத்திரம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு புலம்பிகிட்டே உட்காந்துருக்கும். இது பெண்கள் கிட்டோ ஜாதகத்தில் பாருங்கள், பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த பூராண நட்சத்திரத்தில் பிறந்த அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு மாங்கல்யம் இழந்தவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. பூராண நட்சத்திரக்கார வீட்டில் ஒரு மாங்கல்யம் இழந்தவங்க இருப்பாங்க. அதே போல் இந்த பூராண நட்சத்திரத்தில் பிறந்துட்டா வாழ்க்கையில் அவங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் கும்பிடணும். அவங்களுடைய அப்பா வம்சாவளியில் பிறந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை தானாகவே சால்வ் ஆகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சி சரியான போராட்டத்தில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ எடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்காக இந்த பூராண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா பணம் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்கார வந்து கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் யாருக்கு உத்தரவாதம் கொடுக்காது, அப்படி கொடுத்துட்டா வாழ்க்கையில் காப்பாற்றிடும். இது வந்து ஜாதக ரீதியான ஒரு உண்மை. அப்போ இந்த பூராட நட்சத்திரக்கார உத்திராட நட்சத்திரக்கார ரொம்ப பக்கத்தில் ஒரு தொழில் ரீதியாக ஒரு டிரைவராகவோ ஒரு வேலைக்கு மேனேஜராகவோ வீட்டில் வேலைக்காராகவோ அவங்க முன்னாடி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு ஏற்படும். அதுக்கு தான் அந்த காலத்தில் பூராட நட்சத்திரத்தை போராடி ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுன்னு சொன்னாங்க. அதனால் உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க. இன்னொன்று சொல்லப்போனால் உத்திராட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு காசு வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஒரு தேதி காலண்டர்லேருந்து குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு உத்திராடம் பிறந்திருக்குது, காலையில் சூரிய உதயத்திலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு காசு வரும். இதெல்லாம் ஒரு பிரபஞ்ச ரகசியம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களோட வாழ்க்கையில் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சது அறிஞ்சுதான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அல்லவா? அதனால் அடுத்த ஒரு நல்ல ஒரு சிறப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா உத்திராட நட்சத்திரக்கார என்றைக்கு நட்பாக வச்சுக்கோங்க. தவறான உறவுகளை வைக்காமல் தெய்வீகமாக வைங்கவங்கள, அவங்கள சித்திரவதை பண்ணாமல் அடிக்காமல் பேசாமல் மனசு கஷ்டப்படாமல் துன்பப்படுத்தாமல் வைங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, எதிர்கால வாழ்க்கை உங்களை நோக்கி பெரிய சாதனை பண்ணுவீங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.